வெல்கம் டு நியூயார்க். ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட நியூயார்க் கிளம்பிட்டோம். செம்ம எக்ஸைட்டிங் டே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது, இப்போ தான் கிளம்புறோம் நாங்கள். அப்புறம் கோவிட் வந்தது, ஒரு ஒரு வேலையாக. அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்து ரெண்டு சம்மருக்கு நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். இப்போ தான் ஒரு வழியாக இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் நியூயார்க் கிளம்பியிருக்கோம். நியூயார்க் மட்டும் இல்லை, நியூயார்க் தான் முதல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய இடங்களுக்கு போகிறோம். கார் எடுத்துகிட்டு ரோட் ட்ரிப்பாகவே நாங்கள் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அப்புறம் கனடாக்கு போகிறோம் யூஎஸ்ல இருந்து. இட்ஸ் கோயிங் டு பி சோ மச் ஃபன். நாங்கள் நாய் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெனலில் தான் விட்டுட்டு போகிறோம் நாங்கள். கெனலுங்கிறது அந்த டாக்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க, டாக் கேர் மாதிரியான இடம், டாக் கேர். அது அங்கே தான் பே பண்ணிட்டு ஷீ இஸ் கோயிங் டு பி தேர். நாங்கள் யூஎஸ்ல இருக்கும்போது ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறா. காலிஃப்ளவர் பாருங்கள், இது ஏற்கனவே கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் பறிச்சிடலாம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 வீக் தான். ஆனால் இப்போ பறிக்க போகிறேன். இந்த ரெண்டும் பாருங்கள், இந்த ரெண்டு காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது அப்புறம் கூட பறிச்சுக்கலாம். அது இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 15 days ஆகுது ஆகும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். காலிஃப்ளவர், ப்ராக்லி எல்லாமே பிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பறிக்கிறது. என் ஃப்ரெண்டையே பறிச்சிட சொன்னேன் காயெல்லாம். இல்லை, அவர் வந்து எனக்கு எப்படி பறிக்கிறது தெரியாது, நீங்களே பறிச்சிடுங்கன்ட்டாங்க. இதில் இருக்கிற இலத்தலையெல்லாம் பிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, மணெல்லாம் தொடச்சி வாஷ் பண்ணிவிட்டு நெய்பர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப போகிறோம் நாங்கள். பீன்ஸ் எல்லாம் கூட நிறையா காய்ச்சிருக்கு. இது பாருங்க, இது வந்து ஃப்ரெஞ்சு பீன்ஸ். இந்த எல்லாம் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. ஆனால் 1 வீக்கில் இது எல்லாமே பறிக்க வேண்டியது வரும். அதனால தான் நான் இது ஃபுல்லாக பறிக்க சொல்லிட்டேன் அவங்கள, மறக்காமல் பறிக்க. அங்கேருந்து மெசேஜும் அனுப்புவேன், மறந்துடக்கூடாதுன்ட்டு. இது ஃபுல்லாகவே பீன்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாம் இன்னும் கரெக்டாக ஒரு வாரத்தில் பறிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் இது ஆனால் திரும்ப திரும்ப காய்க்கும். நெல்லிக்காய் ஏற்கனவே நிறைய தடவை பறிச்சிட்டேன், ஆனால் இன்னுமே கொஞ்சம் இருக்கு. இதை பாருங்கள், நல்லா பழுத்த நெல்லிக்காய் இது மாதிரி ரெட்டாகிடும். அதுக்கப்புறம் இது அரை நெல்லிக்காய் தான், முள்ளு குத்துது. இதையும் பறிச்சிடலான்ட்டு. இங்கே ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பறிக்கிற மாதிரியும் இருக்குது. இன்றைக்கி இந்த அணில் கடித்து போட்டு போயிருக்கு பாருங்கள், கொய்யா பழத்தை கடிக்கிற மாதிரி. ஆ, திஸ் இஸ் நைஸ். இன்னும் நிறைய பச்சையாக இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகும். செடியிலேயே பழுத்ததுன்னா நல்லாயிருக்கும், ஆனால் அதெல்லாம் அணில் சாப்பிட்டு போயிடுது. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டது போக தான் எங்களுக்கு மிச்சம். இதோ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரிஸை கடிச்சு போட்டிருக்கல. இட்ஸ் ஓகே, பேர்ட் சந்தோஷமாக இருக்கட்டும். இங்கே ஒன்று இருக்கு, இந்த ரோஸ் அழகாக இருக்குல்ல. சி, முதல்ல இந்த மாதிரி கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாடினதுக்கப்புறமா இட் கோஸ் இன் டு எ பர்பிள் கலர் லைக் திஸ். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கிவியோட பேட், கொஞ்சம் டாய்ஸ், அப்புறம் ரெண்டு பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிவி, ஷி இஸ் ஆல் செட்டில்ட். ஒரு மணிக்கு ஃப்ளைட் எங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். இப்போ 8:30 தான் ஆகுது டைம். ஏன்னா நாயை கொண்டு போய் விடணும், அது விட்டாச்சு, நாங்கள் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேறோட வே டு பார்க்கிங் ஸ்பேஸ். முதல்ல ஒரு லாங் ஸ்டே பார்க்கிங்கில் போய் காரை போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஷட்டில் இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு, பக்கத்துலேயே தான். ஸோ அண்ட் தென் வி ஹாவ் டு கோ. அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ரொம்ப அழுவான்னு நினச்சோம், ஆனால் வந்து மற்ற நாய்கள் எல்லாம் பார்த்த உடனே ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட், அவ்வளோ ஹாப்பியாக குடு குடுன்னு உள்ள ஓடி போயிட்டா. ஸோ இட் வாஸ் எ குட் திங்.
இப்போதான் காரை பார்க் பண்ணிட்டோம். இங்கே கார் கொடுத்தாச்சு, ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டெர்மினல் 3க்கு போனோம். எங்களுக்கு பார்க்கிங் லாட்லேருந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஷட்டில் கிளம்பி போயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு வெயிட்டிங் டைம் அப்படின்னு அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. ஒரு வழியா கிளம்பிட்டோம். இதுல வேற யாருமே வரல, நாங்க 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். வீட்லேயே செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு சும்மா நம்ம பாஸ்போர்ட்டை நாமளே ஸ்கேன் பண்ணிட்டு பேகேஜ் ட்ராப் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ உள்ளே சீக்கிரம் போயிடலாம். வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யாருமே சாப்பிடல. நான் போரேஜ் பண்ணேன், ஆனால் எல்லாருமே எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து எனக்கு பசிக்கலை பசிக்கலைன்னாங்க. இப்போ எல்லாரும் பயங்கரமாக பசிக்கல, ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்ட்டு எல்லாம் பயங்கர பசி, எனக்கும் சேர்த்து தான். ஸோ சீக்கிரம் போய் தான் சாப்பிடணும். செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. முதல்ல சாப்பிடணும், பயங்கர பசி. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குது. சேர்ஸ் கூட உட்காரதுக்கு எதுவுமே காலியாக இல்லை. எங்கேயாவது 1-2 அப்படி தான் இருக்குது. 4 சேர் ஒன்றா சேர்ந்த மாதிரி எங்கேயும் இல்லை. ஸோ இங்கே வாங்கிட்டு இந்த கேஃபே நீரோவில் தான் வந்திருக்கோம். இங்கேயும் கியூ பெருசாக நின்றுட்டு தான் இருக்குது. Thank you. We are on time da inike. Little bit tight on time. அதனால தான் டியூட்டி ஃப்ரீ பக்கமே போகல. அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு போனால் டியூட்டி ஃப்ரீயில் போயிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி போவேன், பர்ஃப்யூம் எல்லாம். இப்போ நாங்கள் இந்த ட்ரிப்பில் யூஎஸில் யாரையுமே நாங்கள் பார்க்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. எங்கள் கிளாஸில் 60 பேர் பார்த்து 60ல் நாங்கள் 2 பேர் இங்கே யூகேயில் இருக்கோம். நானும் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் இந்தியாவில் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க இந்தியாவில். மற்ற எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஹோல் பேட்சே யூஎஸில் தாங்க இருக்காங்க. ஆக்சுவலி அங்கே வச்சு நம்ம காலேஜ் ரீயூனியனே பண்ணலாம் அந்தளவுக்கு. எவ்ரிபடி இஸ் தேர் இன் கலிஃபோர்னியா. ஸோ கலிஃபோர்னியா சைடு போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட வீட்டுக்கு விசிட் பண்ணுறதுக்கே 1 மாதம் வேணும், அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய ஜாப்ஸில் இருந்து நிறைய கொலீக்ஸ், பழைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நம்ம அப்படியே இந்த தமிழ்நாடே அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. பட் வி ஆர் கோயிங் டு நியூயார்க். அண்ட் நியூயார்க் சைட்லேயும் எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நியூஜெர்சியில் இருக்காங்க, நியூஜெர்சியும் போகிறோம். ஆனால் வந்து நான் முதலே சொல்லிட்டேன், இந்த ட்ரிப் வந்து இட்ஸ் ஃபார் மை கிட்ஸ், கிட்ஸுக்காக மட்டும்தான். அவங்க எங்கே போகணும்னு சொல்கிறாங்களோ அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி யாரையும் நான் விசிட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா போனால் எல்லார் வீட்டுக்கும் போகணும், ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இன்னொருத்தரை பார்க்க போகலன்னா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு விசிட் எனி ஒன் திஸ் ட்ரிப். இன்னொரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது எங்களுக்கு போர்டிங்க்கு. ஸோ கடை கடைன்னு சாப்பிட்டு பசங்க எல்லாம் சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஹாட் சாக்லேட் because we could have gone to sushi also. Sam loves sushi. Come on. Do we need more? Smell of your new book.
லன்ச் இப்போ தான் வந்திருக்கேன். நான் ஏஷியன் வெஜிடேரியன் மீல் தான் வேணும்னு சொல்லிட்டு முதலே ஆர்டர் பண்ணியிருந்தேன். கீன்வா சாலட், சாப்பிட்டு முடிச்சு அப்படியே போர் அடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். இன்னும் ஒரு 5 hours இருக்கு, டைம் இருக்கு. இன்னும் முன்னாடிதான் லஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக் வந்துருச்சு. மேபி அது வந்து யூஎஸ்க்கும் யூகேக்கும் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸை கேட்சப் பண்ணுறதுக்காக. நியூயார்க் வந்தாச்சு, ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவோம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இமிக்ரேஷனில் பயங்கர கூட்டம் இருந்தது இன்னைக்கு. இப்போ லக்கேஜ் எடுக்கிறதுக்காக சுற்றிட்டுருக்கோம் இங்கே. அதில் கொஞ்சம் கேஷ் விற்றுட்டோம். நியூயார்க் வந்து சேர்ந்துட்டோம். இமிக்ரேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு எங்களுக்கு. யூஸ்வலாக இவ்வளோ டைம் ஆகாது. ஹீத்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன் தான் இந்த மாதிரி இருக்கும். இது என்னமோ அனுமார் வால் மாதிரி இந்த திருப்பதி கியூருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இருந்தது. திருப்பதியில் கடைசியில் சாமி பார்க்க போகும்போது அப்பாடா கியூவில் முன்னாடி வந்துட்டேன்னு இருக்கோம்ல, ஜரகண்டி ஜரகண்டிம்பாங்களேன், அதே மாதிரி தான் இருந்தது. அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் பக்கத்தில் வரும்போது இட் வாஸ் லைக் தேட். ஒரு 10-15 லேப் இருக்கும்னு நினைக்கிறேன் இமிக்ரேஷனுக்கு. அவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டம் இருந்தது. அது இந்த யூஎஸ் சிட்டிசன்ஸோட லைன் கூட இன்னைக்கு ஹெவியாக தான் இருக்கு. இட் வாஸ் மேபி 1 hour என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வந்து நான் இங்கே வந்ததில்லை, ஜேஎஃப்கே வந்ததில்லை, நிவாக் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கேன். ஸோ அங்கே நிவாக்கில் இந்த மாதிரி இல்லை. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே பயங்கரமாக இருந்தது. திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங் டு ஜேஎஃப்கே. இட்ஸ் அ நைஸ் ஏர்போர்ட் பட் வெரி க்ரௌடட், வெரி க்ரௌடட். இப்போ தான் வெளில வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் டாலர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏடிஎம்மில் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பணம் வேண்டியிருக்கு, எதுக்கும் கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு கேஷ் மிஷின் இருந்தது நாங்கள் வெளியில் வந்த இடத்துலையே, ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ வேற அதை தேடிப்போம். ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கிறது. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இட்ஸ் ரியலி நைஸ். நியூயார்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ். ஐ ரியலி லவ் இட். கேஷ் எடுத்தாச்சு. இங்கேருந்து ஊபர் வர இடத்துக்கு ஒரு ஷட்டில் எடுத்துகிட்டு போனோம். இட்ஸ் ஃப்ரீ ஷட்டில் தான், ஏர்போர்ட்டோட ஷட்டில் தான். பாட்டி அங்கே நிற்கிறார் பாருங்க, லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு. திஸ் இஸ் த ஊபர் பிளேஸ். இங்கேருந்து தான் நாங்கள் டாக்ஸி பிடிச்சிட்டு ஹோட்டல் போனோம். வெயில் பயங்கரமாக அடிக்குது, பயங்கரமான அப்படி ஒரு வெயில் இன்னைக்கு. எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டோம். அது யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ஜேர்னி, ஃப்ளைட் ஜேர்னி வந்து அந்த ஆல்டிடியூட் ப்ரெஷர் இருக்கும்ல, அதுலேயே நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ளைட் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சால்ட் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும், அது நம்மளை ரொம்பவே ட்ரெயின் பண்ணி டயர்டாகும். டிராஃபிக் வேறு ரொம்ப இருந்தது. பாதி தூரம் டிராஃபிக்லேயே டைம் ஆகிட்டே இருந்தது. எப்படா கிளியர் ஆகும், எப்படா ரூமுக்கு போகலான்றது எங்களுக்கு. இங்கே ஃப்ளஷிங் ஏரியாவில் தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். இட்ஸ் எல்லோவிஷ் ரைட். ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் ஓரளவுக்கு நல்லா வசதியாகவே இருக்குது. ஒரு அயனிங் போர்டு அண்ட் அயன் பாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படும் எங்களுக்கு, ஏன்னா பேக் பண்ணி கொண்டு வந்த துணி எல்லாமே கொச கொச அப்படியே கசங்கி போயிருக்கும். இது வந்து 2 double bed.
நாலு பேர் இல்லையானாங்க, அதனால ரெண்டு குயின் சைஸ் பெட் தான் புக் பண்ணியிருந்தோம் இந்த ரூம். இது வந்து நம்ம யூஎஸ்ல யூகே மாதிரி கிடையாது, நம்ம சொல்லும் போதே நான் ஸ்மோக்கிங் ரூம்னு சொல்லி புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பாருங்க, ஸ்மோக்கிங் ரூம்ஸ் இருந்ததுன்னா பயங்கர நாத்தம் அடிக்கும் ரூம், அவ்வளோ ஸ்மெல் வரும். நான் ஸ்மோக்கிங் சொல்லி தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆனில் இருக்கா இல்லை ஆஃப் பண்ணியிருக்கு, ஆன் பண்ணணும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் நிறைய யூஸ் பண்ணுவோம், வில் பி யூஸிங் இட் எ லாட் இன் திஸ் ட்ரிப். ஏன்னா இங்கே ஒரு வாரம் இருக்க போகிறோம், அண்டு டிவி யூஸே பண்ண போகிறதில்ல. ஏன்னா வெக்கேஷன் வந்த இடத்துல டிவி பார்த்துட்ருக்க மாட்டோம்ல, வெளியில் சுற்றிட்டு தான் இருப்போம் நாங்கள். அப்புறம் இங்கே ஒரு காஃபி மெஷின் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் அமெரிக்கன் காஃபி. இது என்ன இது? பெஸ்ட் வெஸ்டர்ன் ரிவார்ட்ஸ் பிளான் காஃபி. டீ வந்து யூஎஸில் அவ்வளோவா நல்ல டீ கிடைக்காது, இங்கே வந்து இவங்க எல்லாருமே காஃபி பிரியர்கள். யூஎஸ்லேயும் அப்படி தான், யூரோப்பில் யூகே தவிர மற்ற இடங்கள்லையும் அவ்வளோவா டீ குடிக்க மாட்டாங்க, காஃபி. யூகே தான் பயங்கரமாக டீ 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 தான். ஒரு ஃபோன் அண்ட் ஏசி இருக்குது, பிகாஸ் இட் இஸ் சம்மர், கண்டிப்பாக ஏசி வேணும். அண்ட் இந்த வெளியில் பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஊரில் சென்னையில் எந்த ஏரியா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன், ஒரு மாதிரி அண்ணா நகர் வைப் வருதா? அந்த அண்ணா நகரில் ப்ளூ ஸ்டார் அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த வைப் வருதா? ஆனால் என்ன பாருங்கள், முக்கால்வாசி இந்த ஏரியாவில் எல்லா கடைகள்லையுமே பாருங்களேன், நேம் போர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் சைனீஸில் எழுதியிருக்கு தானே. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் சைனீஸ் ஆர் மாண்டரின், அதுலேயும் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குல்ல. என் பொண்ணு, பெரிய பொண்ணு மாண்டரின் படித்தா, ஸ்கூலில் வந்து ஷி லேர்ன்ட் மாண்டரின் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காள். ஷீ கேன் ரீட் இட், அவகிட்ட கேட்கணும் என்ன எழுதிருக்குன்னு. மோஸ்ட்லி ஒரு மாதிரி அண்ணா நகர் வைப் மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு மாதிரி சைனீஸ் ஏரியாவாக தான் இருக்குது. இங்கே ஒரு சைனா டவுனும் இருக்குது, அதுவும் போய் பார்க்க போகிறோம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அங்கே நான் போனதே இல்லை இது வரைக்கும், சைனா டவுனுக்கு நியூயார்க்கில் நான் போனதில்லை. இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம், அங்கே போய் தான் டின்னர் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. சரி, கொஞ்ச நேரம் ரூமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஏரியா சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா ஃப்ளைட்டில் உட்காந்துட்டே வந்ததில் கால் எல்லாம் ஒரே ஸ்டக்கப் பண்ண மாதிரி இருக்குது, கால் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு இந்த ஏரியா சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும்ல, வரலாம் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கே நியூயார்க்கில் நாங்கள் 1 week தங்க போகிறோம், அதுக்கப்புறமா வேறு சிட்டிஸ்க்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம், நிறைய இடங்களுக்கு போக போகிறோம், கனடாவுக்கும் போக போகிறோம் நாங்கள். இங்கே நியூயார்க்கில் நம்ம எங்கே ஹோட்டல் புக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதுவே நான் ஆஃபீஸ்லேருந்து புக் பண்ணும்போதெல்லாம் மேனாட்டனில் தான் புக் பண்ணுவேன். ஏன்னா அது செலவு, ஆஃபீஸ் செலவு தானே, நம்ம சொந்த பர்ஸில் தான் செலவு பண்ண போகிறோம். ஆனால் சொந்த காசில் நம்ம புக் பண்ணும்போது மேனாட்டனில் புக் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது புக் பண்ணியிருக்கிறது இது வந்து குயின்ஸில், குயின்ஸ் ஆர் புரூக்லின்ல புக் பண்ணா கூட கொஞ்சம் சீப்பரா தான் இருக்கும். குயின்ஸ் புரூக்லின் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பிரைசஸ். இங்க எல்லா இடங்கள்ல இருந்தும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, அதனால நம்ம ஈஸியா போயிடலாம். இந்த ஹோட்டல் வந்து எவ்வளவு ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? $150 ஒரு நாளைக்கு. தட்ஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி லோ. ஏன்னா இந்த டைமில் வந்து, அதுவும் ஸ்கூல் லீவ் டைம், வெக்கேஷன் டைமில் வந்து $150 பர் டே வந்து இட்ஸ் வெரி லோ, தட் டு வித் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் இதுவே நீங்கள் மேனாட்டனில் புக் பண்ணிங்கன்னா, நான் இன்னொரு ஹோட்டல் முதல்ல புக் பண்ணேன் மேனாட்டனில், டைம் ஸ்கொயருக்கு பக்கத்தில் புக் பண்ணேன், டைம் ஸ்கொயர்லேருந்து ஒரு 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில், அது ஒரு நாளைக்கு $450 இருந்தது, $450 வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட். இது இந்த ரூம் வந்து $150 இன்க்ளூடிங் தி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் விசிட் பண்ணும்போது மேனாட்டனில் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு அங்கே போயிடலாம். கொஞ்சம் வெளியில் புக் பண்ணுங்கள், ஏதோ புரூக்லினோ இல்லை குயின்ஸ் பக்கமோ வந்தீங்கன்னா இட்வில் பி ரியலி நைஸ். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் போய் இந்த ஏரியா எப்படியெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஒரு மாதிரி எக்ஸாட்டிக்காக இருந்தது, வர வழி எல்லாமே ரொம்ப அப்படியே இருந்தது, அண்ணா நகர் வைப்பு தான் சொல்கிறேன். சென்னையில் வளர்ந்ததுனால அண்ணா நகர் வைப்புன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுவே மதுரையோ திருச்சி வேறு ஏதாவது ஊரில் இருக்குன்னா ஐ டோன்ட் நோ, அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பிஸியான மார்க்கெட் ஏரியா என்ன இருக்குமோ அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வெளில போவோமா, போய் பார்த்துட்டு வருவோம், ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வருவோம். சூடு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த நேரத்தில், ஈவினிங் கூட அவ்வளோ ஹீட்.
பக்கத்து ரோட்லேயே ஒரு மேசிஸ் இருந்தது, மேசிஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஹேண்ட் பேக் நல்லா இருக்குல்ல, பூ பூவா போட்டிருக்கு. என்ன விலை? $79. பிளெயின் இதுவும் சேம் 79. இந்த இது ஆயிலில் வச்சுருக்கிறது எல்லாமே $79. 40% டிஸ்கவுண்ட் அதில். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஃப்ரூட்ஸ், டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள், ஷாம்பு, சோப் எல்லாமே. லைச்சி தானே இது, சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்தி ஸ்நாக்ஸ் வேணும். ஆனால் இந்த வாட்டர்மெலன் அங்கே இருந்தால் யூகேலேருந்தான் வாங்குவேன், இங்கே இவ்வளோ பெருசு வாங்கி என்ன பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வாங்கிக்கலாம், ஆப்பிள், ஆரஞ்ச், அப்புறம் கொஞ்சம் செரீஸ் வாங்கலாம். இது வந்து அந்த டிராகன் ஃப்ரூட்டு தானே, இது யூகேல கிடைக்கவே கிடைக்காது, இந்தியாவில் சாப்பிட்ருக்கேன். அது ஒன்று எடுத்துக்கலாம். பிக்ஸ் கொஞ்சம் அத்திப்பழம். கிரேப்ஸ் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு சூட்டை குறைக்கிறதுக்கு. இது என்னது, இது டார்டாய்ஸ் தானே? டார்டாய்ஸ் சாப்பிடுவாங்களா என்ன? ஐ டோன்ட் நோ, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபிஷ்ஷு தான் சாப்பிடுவோம், டார்டாய்ஸ் கூட சாப்பிடுவாங்களான்னு தெரியாது எனக்கு. இங்கே மேலே எல்லாம் ஃபிஷ் வச்சுருக்காங்கல்ல, அதே ஃபிஷ்ஷை லைவாக உயிரோடு அடியில் தொட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டு வாங்கிக்கலாம் போல இருக்கு, இட்ஸ் நியூ. நாளை காலையிலேருந்து தான் நாங்கள் நியூயார்க் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லோரையுமே என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ், பாய்.